வட்டி தள்ளுபடி அறிவித்துவிட்டு வட்டி வசூல் செய்ய அரசாணை வெளியீடு. மத்திய மாநில அரசுகள் மோசடி. பி ஆர் பாண்டியன் கண்டனம். மத்திய மாநில அரசுகள் கொரோனா அழிவிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க எந்த ஒரு நிவாரண திட்டங்களும் அறிவிக்கவில்லை. கடன் தவணை திரும்ப செலுத்த கால நீட்டிப்பு வழங்குவதாகவும் வட்டி முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவித்தார். ஆனால் அறிவிப்பு குறித்தான எழுத்துப்பூர்வ அரசாணையில் வட்டி கணக்கிட்டு வசூல் செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருத்துறைப்பூண்டி அருகே ஆண்டாங்கரை ஆழிவடம் பொன்னீரை பகுதியில் ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியில் ஹரிச்சந்திரா நதி சீரமைப்பு பணிகளை பார்வையிட்ட பின் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது 31 வரையிலும் தவணையை திரும்ப செலுத்துவதற்கு கால அவகாசம் கொடுத்திருக்கிறார். அந்த காலத்திற்கு வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என்று பகிரங்கமாக அறிவித்துவிட்டு அரசாணையில் தமிழக அரசாங்கம் மத்திய அரசும் விவசாயிகளுக்கான கால நீட்டிப்பு காலத்திற்கு உரிய வட்டி வசூல் செய்யப்பட வேண்டும் என்கிற உத்தரவளித்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மத்திய மாநில அரசுடைய மோசடியை வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக ஆசிய வளர்ச்சி வங்கி திட்டத்தின் மூலமாக கடந்த 2013 அறிவிக்கப்பட்ட திட்டம் இன்று வரையிலும் அது மிக ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதனை விரைவுபடுத்தி முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து பாசன வாய்க்கால்கள் முன்னால் ஆற்று குறுக்கே தளமட்ட சுவர்கள் அமைப்பதை கட்டாயமாக்கப்பட வேண்டும். விவசாயிகள் உடனடியாக குறுவை சாகுபடியை துவங்குவதற்கு குறுவைக்கான தொகுப்பு திட்டம் வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். முதலமைச்சர் தர இயலாது, நாங்கள் தண்ணீர் தருகிறோம் என்று சொல்கிறார். இது மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் உளுச்சி போடுகிற வேளையில் முதலமைச்சர் ஈடுபடுவது ஏற்க இயலாது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உற்பத்தியை ஊக்கப்படுத்துவதற்கு குறுவை தொகுப்பு திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். ஜூன் 12 தண்ணீர் திறப்பிற்கு முன்னதாக தூர்வாருகிற பணிகளை, நிறைவேறிய பணிகளை முடித்து நிறைவேற்றாத பணிகளை அடையாளப்படுத்தி வரும் 2021 பிப்ரவரி மாதம் துவங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய உள்நோக்கத்தோடு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னுக்கு பின் முரணாக பேசி வருகிறார். இது மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு தமிழக விவசாயிகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மின்சார இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு மாநில அரசுடைய அதிகாரத்தை பறிக்க முயற்சிக்கிறது. மத்திய அரசாங்கத்தின் இந்த மோசடி நடவடிக்கையை தமிழக அரசு தட்டி கேட்க தயங்குவது ஏற்கத்தக்கதல்ல. எனவே உடனடியாக மத்திய அரசின் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இலவச மின்சாரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.